வெற்றி அடைய முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்த சஹாபாக்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயம் பார்த்தோம் என்றால், சுப்ஹானல்லாஹ், அவர்கள் சொல்லக்கூடிய இந்த இரண்டையும் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். முடிஞ்சது. இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, மன் கான முஸ்தன்னன் ஃபல்யஸ்தன்னு பிமன் கத் மாத். யார் உண்மையாக சுன்னாவை பின்பற்ற விரும்புகின்றார்களோ, ஒரு பாதையை தேட விரும்புகின்றார்களோ, ஃபல்யஸ்தன்னு பிமன் கத் மாத், இறந்தவர்கள் குறிப்பாக குறிப்பிட சொல்லக்கூடியது இப்னு மஸ்ஊத் சஹாபாக்களை கூறுகின்றார்கள். அவர்கள் யார் சென்றார்களோ அதில் உங்களுக்கு முன்னார் சஹாபாக்கள், அவர்களுடைய வழிமுறையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இருக்கக்கூடியவனுக்கு குழப்பம் ஃபித்னாக்கள் வருவ வராமல் இருப்பது என்ற எந்த ஒரு கேரண்டியும் இல்லை. அவனுக்கு சோதனை குழப்பம் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு காலத்திலும் சோதனைகள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கும். பிறகு நபி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஏன், அவர்கள் இல்மில அறிவிலும் கல்வியிலும் மிகவும் ஆழமான கல்வி வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்டூடெண்ட்ஸ். அவர்கள் சாதாரணமாக இருப்பார்கள். அவர்களுடைய இதயங்கள் முழுமையாக தூய்மையாகவே இருக்கும். தன்னுடைய நபிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம், ஒரு சமுதாயம், ஒரு கூட்டம். இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம். ஃபாரிஃபுலஹும் ஃபத்லஹும், அவர்களுடைய சிறப்புகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒத்தபி அசாரஹும், அவர்கள் காட்டி தந்த வழிபிரகாரம் நீங்கள் தன்னுடைய பாதையை அமைத்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட தன்மை ஏதாவது ஒரு கூட்டத்தை சொல்ல முடியுமா, அல்லது ஏதாவது ஒரு ஜமாத்துக்கு சொல்ல முடியுமா? ரழியல்லாஹு அன்ஹும் வரதூ அன்ஹு என்று சொல்லக்கூடிய இந்த டைட்டில், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹை பொருந்திக் கொண்டார் என்று இந்த டைட்டில் யாராக்கு கொடுக்கப்பட்டதா அதற்கு பிறகு? இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அன்புக்குறுகளே, நாம் செய்யக்கூடிய முயற்சி ஏன் அது பலனாக இல்லை, ஏன் நாம் அதை அதனுடைய ரிசல்ட்டை பார்ப்பது என்று இல்லை என்றால், நாம பார்க்கக்கூடிய மின்னக்கூடிய விஷயமெல்லாம் சிறப்பாக இருக்கு என்று என்ன செய்கின்றாங்க, ஆல் தி கிளிட்டர்ஸ் ஆர் கோல்டு என்று மின்னுவதெல்லாம் பொண்ணு என்று என்ன செய்யறாங்க, ஓ இதுவும் நல்லா இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு, இப்படியும் செய்யலாம் என்று முயற்சி செய்கின்றோம். நாம் ஒரு உறுதியாக ஒரு பாதையில் இல்லை. இந்த விஷயத்தின் அணுகொள்ள வேண்டும் குறிப்பிட்டு. ஆக நாம் மார்க்க பணியை செய்கின்றோம், அல்லாஹ்வுக்காக செய்கின்றோம், மக்களை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்கின்றோம். மற்றும் இந்த செய்யக்கூடிய பணிக்கு நாம் செய்யக்கூடிய தியாகங்களுக்கு அது நேரமாக இருக்கட்டும், நம்முடைய செல்வமாக இருக்கட்டும், நம்முடைய முயற்சியாக இருக்கட்டும், நம்முடைய அனைத்து வேலைகளை விட்டுவிட்டு இதற்காக வருகின்றோம் என்றால், இதற்குரிய கூலியை நாம் தேடுகின்றோம் என்றால், நாம் செய்யக்கூடிய வழிமுறை சரியாக இருக்க வேண்டும். இது இந்த பிரகாரம் நீங்க செய்யுங்க, இதே வழியில கொண்டு செல்லுங்க என்று அல்லாஹ் தஆலா குறிக்க, அதே வழியில தான் நாம் கொண்டு செல்ல வேண்டும். நீங்கள் அவர்கள் ஈமான் கொண்ட போல நீங்கள் ஈமான் கொண்டீர்கள் என்றால், நீங்கள் நேர்வழியை பெற்று விட்டீர்கள். இதை விட்டீர்கள் என்றால், பிளவுகளில் ஏற்பட்டு விடுவீர்கள். ஆக அன்புக்குறிகளை, முதல் விஷயம் நாம் இந்த அறிந்து கொள்ள வேண்டும், நமக்கு என்று ஒரு மன்ஹஜ், ஒரு மெத்தடாலஜி, ஒரு வே, இந்த மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வழி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள், அவர்களுடைய மாணவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். இது எல்லா துறையிலும் மறுமை நாள் வரக்கூடிய வரைக்கும் இது அனைத்து இப்படி நடந்து கொண்டே இருக்கும். இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நாம் அல்லாஹு தஆலாவுடைய பாதை பக்கம் அழைக்கின்றோம் என்றால், நாம் சில அடிப்படைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய திருமறையில் சூர யூசுஃபுடைய 108வது ஆயத்தில் அல்லாஹு தஆலா கூறுகின்றார், குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ் அலா பஸீரா அனா வமனித்தபஅனி. நபியே, நீங்கள் கூறுங்கள், ஹாதிஹி சபீலி, இதுதான் என்னுடைய பாதை. அப்ப எங்களுக்கு பாதை இருக்கு, இந்த மார்க்கத்தை எத்து வைப்பதற்காக, இந்த ரிலிஜியனை மக்களுக்கு எடுத்து வைப்பதற்காக ஒரு வே நமக்கு இருக்கு. ஹாதிஹி சபீலி, என்னுடைய பாதை. அதுஉ இலல்லாஹ், எந்த ஒரு எனக்கு சந்தேகம் இல்லை, நான் இந்த பாதையில் இருக்கின்றேனே, எனக்கு எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அதுஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கமே அழைக்கின்றேன், என்னுடைய நோக்கமே அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது, படைத்த இறைவன் பக்கம் அழைப்பது,
யாருக்கு வணக்க வழிபாடு நான் சமர்ப்பிக்க வேண்டுமோ, யார் உரிமையாளனோ, யார் அந்த வணக்க வழிபாடுக்கு உரிதானவோ, அவனை பக்கமே நான் அழைக்கின்றேன். அலா பசீரா, தெளிவுடன், வித்வுட் எனி டவுட், சந்தேகமின்றி. அலா பசீரா, தெளிவுடன். நான் அழைப்பது தெளிவானது. அதில் அழைப்புக்கூடிய விஷயத்தில் எனக்கு எந்த ஒரு அணு அளவுக்கு சந்தேகம் இல்லை. அலா பசீரா, தெளிவாக வேண்டும் என்றால் முதல் விஷயம், ஒரு தாயிக்கு இல்மை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவன் தெளிவான ஒரு விஷயத்தின் பக்கம் அழைக்க முடியும். பசீராவுக்கும் மற்ற வார்த்தை பசீரா அல்லாஹ் தஆலா இங்கு பயன்படுத்தியிருக்கின்றார் என்றால் மிகவும் நுணுக்கமான ஒரு வார்த்தை அர்த்தமாக இருக்கின்றது, தெளிவானது, இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்போ இல்மை கற்றுக்கொள்வது என்பது ஒரு தாயி மார்க்க பணி செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கடமையாக இருக்கின்றது. எந்த இல்மை கற்றுக்கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வை பற்றி, அவனுடைய ஆற்றலை பற்றி, அவனுடைய அவனுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல